எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்மாப்பேட்டை சேலம் பகுதியில் வசிக்கிறேன். என் பேர் கோகிலா. என்னோட நிலத்தை அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தனபால் என்னுடைய நிலத்தை அவர் சேலம் உடையாப்பட்டி விஓக்கு உதவியாளராக உதவி செய்கிறாரு, பணிபுரியறாரு. ஆனால் தன்னை ஒரு அரசு அதிகாரி அரசு அதிகாரின்ட்டு என்னோட நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக நான் 2020 26 அவர் மேலே தாசில்தார்கிட்ட முத முறையாக போயிட்டு புகார் கொடுத்தேன். தாசில்தார் உங்ககிட்ட பத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் போய் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்னை அவங்க விடலை. அதுக்கப்புறம் நான் சர்வேருக்கு பணம் கட்டி முத முறையாக நாங்கள் சர்வேரை வச்சு அளந்தோம். சர்வேர் வந்து அளக்கும் போதும் என்னை அளக்க விடலை. அதனால் முத முறையாக நான் கமிஷனர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முத கம்ப்ளைண்ட்டில் கமிஷனர் அம்மாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னார். அங்கே விசாரித்தாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐ முடிச்சு திரும்ப பணம் கட்டி நீங்கள் அளந்துக்கங்கன்னு சொன்னாங்க. திரும்பவும் நான் அரசு கருவூலத்தில் பணம் கட்டி அரசு நில அளவையரை வச்சு நான் அளந்தேன். அளக்கும் போது எஸ்ஐ கோபால் சார், எஸ்ஐ முருகன் சார் முன்னிலையில் வந்து அளந்தாங்க. அப்போ என்னை முட்டு போட விடலை, என்னை வேலி போட விடலை, தடுத்து பிரச்சனை பண்ணாங்க. திரும்ப ரெண்டாவது முறையாகவும் நான் கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கமிஷனர் திரும்பவும் விசாரித்து அவர் திரும்பவும் அம்மாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. அப்பயும் அவர் அவரோட பத்திரத்தையோ பட்டாவையோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்து கொடுக்கல. நான் என்னோட நில மேப்பு போன மாதம் வாங்கினது, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் காமிக்கிறேன். இது 1953 எங்கள் தாத்தா பேரில் இருக்க மூல பத்திரம். இது 1992 எங்கள் அப்பா மேலே கேஸ் போட்டு அது உண்டான ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி 1998 கிடச்சிது. அதுக்கு பிறகு திரும்ப அவங்க வந்து எங்கள் மேலே 2003 கேஸ் போட்டு 2006 அது வந்து மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு 2009 எங்களுக்கு அரசு அலுவலர்களால் அரசு வருவாய்த்துறையால் கொடுக்கப்பட்ட பட்டா 2009 வாங்கினது. அதுக்கப்புறம் 2017 எங்கள் தாத்தா பேரில் இருந்த சொத்தை எங்கள் என் பேருக்கு, என் தம்பி பேருக்கு, என் தங்கச்சி பேருக்கு பிரித்து கொடுத்த 2017 கிரையம் பண்ண என் பேரில் இருக்க கிரைய பத்திரம். இது மட்டும் இல்லாமல் நான் போன வருஷம் சர்வீஸ் வச்சு அளக்கணுன்றதுக்காக போய் பணம் கட்டினப்ப அரசு கருவூலத்தில் எனக்கு கொடுத்த ஆன்லைன் பட்டா இது அரசு கருவூலத்தில் எனக்கு கொடுத்தது. இதுவும் இல்லாமல் போன மாதம் அரசு நில அளவையர்களால் அரசு கருவூலத்தில் நான் பணம் கட்டி வாங்கின நில மேப்பு. இந்த நில மேப்பு இத்தனையும் இருந்தும் என்னால் பண்ண முடியல. இவங்கெல்லாம் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இது தனபால், தனலட்சுமி, ஐயனார் மூணு பேர் பேரையும் போடப்பட்ட சிஎஸ்ஆர் காப்பி. இது தனபால் அவங்களுடைய சொத்தினுடைய மூல பத்திரம். இதில் அவங்களுக்கு 15 முழம் 23 முழம் மட்டும்தான் இருக்குது. இது தெளிவாக தெரியுது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரமோ பட்டாவோ அவங்க கொண்டு வந்து தரல. நான் கமிஷனருக்கிட்ட மூணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கலெக்டர்கிட்ட 2 கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. தாசில்தார்கிட்ட 3 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் தனி பிரிவுக்கு நான் 2 கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டேன். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இது கிடையாது. என்னோட நிலத்தை எனக்கு மீட்டு கொடுங்க. எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கிறனால தான் என் நிலத்தை விற்று எனக்கு என் புருஷனையும் கூட இல்லை. 6 ஆச்சு என் புருஷனும் என்னை விட்டு. நான் என் 2 பிள்ளைங்க இருக்காங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. என் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்கள நான் காப்பாற்றணும் பார்க்கணும். இந்த நிலத்தை விற்றாதான் என் கடன் அடைச்சிட்டு எனக்கு வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு தனி மனுஷன் எனக்குன்னு எங்கள் அப்பாவும் இல்லை, செத்து போயிட்டாரு, புருஷனும் இல்லை. ஒரு பொம்பளையா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். அரசாங்க உதவியை எவ்வளோ நாடணுமோ நான் நாடுறேன். எனக்கு தயவு செஞ்சு எல்லோரும் உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் காசும் பணமாக தர வேணாம். இதை எல்லோரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி முதலமைச்சர் பார்வைக்கு போகணும். இது சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் பார்வைக்கு இது போகணும். எனக்கு என் நேரத்தை மீட்டு கொடுங்க. என்னையும் என் பிள்ளையும் வாழ வைங்க. இதை தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இதை தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போகணும். முதலமைச்சர் இதை கவனம் கொண்டு இதை பார்க்கணும். இதுவும் ஒரு குடும்பம், இந்த குடும்ப பிரச்சனை நீங்கள் பார்க்கணும்.